ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்ஜான் சமையல். பண்டிகையானாலும் விசேஷமானாலும் எல்லார் வீடுகள்லேயும் மோஸ்ட்லி செய்யக்கூடியது இந்த கேசரி. இந்த கேசரியை வாயில் வச்சதும் கரைகிற மாதிரி, அது மட்டும் இல்லை கலரே சேர்க்காம பீட்ரூட் சார் எடுத்து பீட்ரூட் கேசரி தாங்க செஞ்சுருக்கேன். இந்த கேசரி செய்ய சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்காங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போ. ரம்ஜான் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடனே வரும். கேசரி செய்ய ஆரம்பிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். சன்ஃப்ளவர் ஆயில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் முழுமையாக நெய்யில் கூட செய்யலாம். நெய்யும் சன்ஃப்ளவர் ஆயிலும் நீங்கள் சேர்த்து செய்யும் பொழுது உங்களுக்கு கேசரி கெட்டித்தன்மையாகாமல் நல்லா இலகுவான தன்மையாக இருக்குங்க. இப்போ அந்த ஆயிலில் முந்திரி திராட்சைகளை நல்ல பொன்னிறமாக பொறித்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன். இப்போ இது இருக்கட்டும். அதே கடாயில் 7 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு தாங்க ரவை எடுத்திருக்கேன். வறுக்காத ரவையோ வறுத்த ரவையாகவும் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ரவையாக இருந்தாலும் நல்ல பொன்னிறமாக ஒரு 7 நிமிஷத்துக்கு வறுத்தி எடுத்துக்கோங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அடிப்பிடிக்காமல் ரவையை சூப்பராக வறுத்தி எடுத்துக்கலாம். அதற்குள்ளே ஒரு பேனில் 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணீர் வச்சு இன்னொரு அடுப்பில் தண்ணீரை நல்லா ஹீட் பண்ணிடுறேன். ரவை நல்லா வறுபட்டாச்சுங்க. இந்த அளவுக்கு வறுபட்ட பிறகு இப்போது தண்ணீர் கொதிக்க வச்சோம்லங்க, அதை இதில் சேர்த்துடலாம். பிகினர்ஸ் சார்ந்தால் இந்த இடத்துல பார்த்து ஊற்றுங்க, இல்லாட்டி கையில் தெரிச்சிடும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா தண்ணீரையுமே சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்கும். கொதித்த பிறகு நாம் கலர் சேர்க்கலாங்க. ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலைங்க. ஒரு பாதி அளவுக்கு பீட்ரூட்டை கலர் எடுத்து அது தாங்க சேர்த்துருக்கேன். கலர் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்காதீங்க, ஏன்னா அதாவது குடலுக்கு பாதிப்புன்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்காத பீட்ரூட்டில் சாறு எடுத்து சேர்த்துருக்கேன். இது அப்படியே ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். ரவை நல்லா வெந்து வந்த பிறகு தாங்க நம்ம சர்க்கரையை சேர்க்கணும். 1 கப் ரவைக்கு 1 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். நல்லா வந்து சுகர் சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 1/2 கப் சேர்த்துக்கோங்க. மீடியமாக சுகர் சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா சர்க்கரை மெல்ட் ஆகிடணுங்க. மெல்ட் ஆனால் போதும், அதுக்கப்புறம் ஸ்டவ்வை நாம் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம என்ன செய்வோம்னா, எப்போவுமே சர்க்கரை மெல்ட் ஆன பிறகு மூடி 1-2 நிமிஷம் அடுப்பில் வைப்போம். அந்த மாதிரி செய்யாமல் நம்ம இந்த மாதிரி சர்க்கரை கரைஞ்ச உடனே ஆஃப் பண்ணிட்டோம்னா ரொம்ப நேரம் ஆனாலும் நமக்கு கேசரி இறுகலாகாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குங்க. நமக்கு சுட சுட பீட்ரூட் கேசரி தயாராகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு பதிலாக கேரட் சார் எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஃப்ரூட்ஸ் சார் எடுத்து கூட இதை கேசரி பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கேசரி சூப்பராக வந்துருந்துங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி லைஃப். வீடியோ வாட்சிங், தேங்க்யூ.